எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ், இன்டீரியர் ஃபோம் வாஷ், பல சேவைகள். 5K கார் கேர், உங்க கார் எங்க கேர். Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. பிரம்மாண்டம் பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. நடத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கேஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னா, கேஸையே உருவாக்கணும் அப்படின்னா அது தேவை. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் அவரை விசாரிச்சாகணும். இப்போ 5 நாள் விசாரணைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர் வந்து புலன் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது? சரி, சென்னையிலே இந்த விசாரணை தொடருமா? டெல்லியில் எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டணும், வேறு மாதிரி ஒரு வாக்குமூலத்தை பெறணும் அப்படின்னா அவங்க கொண்டு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நீதிமன்றம் தலையிடணும். டெல்லியில் எடுத்துகிட்டு போயிட்டு விசாரிக்கணுன்றது என்னது? எதுக்கு? இங்கே உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, இங்கே தானே பொன்முடி வரவழைச்சு. அப்போ இந்த இடத்துல விசாரிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? செந்தில் பாலாஜி இந்த 5 நாள் விசாரணையில வந்து வாயை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தா ஆளும் திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டு தானே இருக்கு. திமுக பயப்படாதுங்க, எனக்கு திமுக பத்தி தெரியும், திமுக தான் பயப்படாது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுனது தொடர்ந்து சர்ச்சையாயிட்டு இருந்துச்சு. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னாரு. ரொம்ப பெரிய தவறு அவர் பண்ணது. நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவன் 2015 வரைக்கும். இப்படி ஏன் பேசினாருன்னே தெரியல. நமக்கு மக்கள் வாக்களிக்கணும், அது அவங்களுடைய சுதந்திர தேர்வு. நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்குப்படுவாங்க? காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. இதை தாண்டி ஒரு மாற்று வேணுன்றவங்க ஓட்டு போடுறாங்க. அதில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தள்ளியானிக்க போகிறாங்க. மாற்று வேணுன்றவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்ல முடியுமா? ஏன் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உங்களை தேர்ந்தெடுக்கல? ஒரு வலிமையான கட்சி வேணும்னு எதிரில் பார்க்குறாங்க. திமுக ஒன்று எல்லாத்தையும் செஞ்சிடலை, இல்லை நீங்கள் போராடினதுனால எல்லாமே நடந்துடல. ரெண்டுமே உண்மை தானே? சார் வணக்கம். வணக்கம் சார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னது தான். இவங்க கீழே வாதிட்டு இருந்தாங்க, அது வேறு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒரு மணி லாண்டரிங் கேஸில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது ஒரு வாக்குமூலத்தோடு அதை வந்து தொடர்புபடுத்தணும். கொராபரேட்டிங் அண்ட் எவிடன்ஸ் வித் அந்த யார் அந்த நபரோ அந்த நபருடைய வாக்குமூலத்தை வச்சு தான் இது பண்ணணும். அப்போது விசாரணை நடத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. கேஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னோம்னா, கேஸையே உருவாக்கணும் அப்படின்னோம்னா அது தேவை. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் அவரை விசாரிச்சாகணும். முதல்ல அவங்க இன்வைட் பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ இவரை நம்ம சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணுறாங்க. இங்கே என்ன அப்படின்னும்னா, எந்த வழக்கின் கீழே அவர் விசாரிக்கப்படுகிறாரோ அந்த குற்றத்தை அவர் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் இவங்ககிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் விசாரிக்கணும். இதை வந்துட்டு போலீஸ் கஸ்டடின்னு சொல்லக்கூடிய அந்த விசாரணை காவலில் எடுத்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் இவங்க வந்துட்டு தனியாகவே செஞ்சுட்டாங்க. வெளியில் செஞ்சுட்ட உடனே இப்போ மறுபடியும் இவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது வந்துட்டு அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் போலீஸ் கிடையாது இப்படி எடுக்கிறதுக்குன்னு. பட் உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னம்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி லாண்டரிங் கேஸில் இந்த மாதிரி குற்றஞ்சாட்டப்பட்டவரை அவங்க விசாரணை காவலில் எடுக்கலாம் அப்படின்றது தான். தாராளமாக எடுக்கலாம். இப்போ 5 நாள் விசாரணைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர் வந்து புலன் ஜெயிலில் இருக்காங்க. இப்போ டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது? சரி, இல்லை சென்னையிலே இந்த விசாரணை தொடருமா? அவங்க வந்துட்டு வேறு எதுவும் உள்நோக்கலைன்னா இங்கேயே அந்த விசாரணையை பண்ணலாம். இல்லை டெல்லியில் எடுத்துகிட்டு போயிட்டு மிரட்டணும், வேறு மாதிரி ஒரு வாக்குமூலத்தை பெறணும் அப்படின்னா அவங்க கொண்டு போவாங்க. அது ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் நீதிமன்றம் தலையிடணுன்றேன். டெல்லியில் எடுத்துகிட்டு போயிட்டு விசாரிக்கணுன்றது என்னது? அது எதுக்கு? அது இங்கே உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குல்ல, இங்கே தானே பொன்முடி வரவழைச்சிங்க, இங்கே தானே எல்லாரையும் வரவழைச்சிங்க. அப்போ இந்த இடத்துல விசாரிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது இல்லையா? இடம் மாற்றுறது, வேறு ஒரு இடத்துல வைக்கிறது, அது திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணன் கேட்ட மாதிரி, அது என்ன ஒரு விசாரணை, ஒரு அலுவலகமா இல்லை அது வந்துட்டு ஒரு சித்திரவதை கூடமா அப்படின்னு கேட்டார். இப்படி ஒரு கேள்வியை வந்துட்டு ஈடு எதிர்கொள்ளலாமா? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட பதில், அவ்வளோதான் முக்கியம். ஆனால் இவங்க வந்துட்டு மனிஷ் சிசோதியாவில் எப்படி தூக்கி உள்ளே வச்சாங்கன்னா, பல கேஸுங்களுக்கு வந்துட்டு பல கேள்விகளுக்கு வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க. இது எப்படி நியாயமாகும்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு அப்படி தான் சொல்ல முடியும். சஞ்சய் ரவுட் என்ன பண்ணாங்க? தூக்கி உள்ளே வச்சாங்க. கடைசியில் என்ன கேட்டுச்சு நீதிமன்றம்? ஒரு எவிடன்ஸ் இல்லையா? இல்லை, நான் அவனை வந்துட்டு சிறையில் வைக்க மாட்டேன், நான் ஜாமீன் கொடுக்குறேன்னு கொடுத்துறாங்க. சஞ்சய் ரவுட் போய் வெளில இருக்கிறாரு. அப்புறம் சத்யேந்திர ஜெயின் அதே மாதிரி ஆம் ஆத்மி வெளில இருக்கிறாரு. அப்போ என்ன ஈடி பண்ணுது? அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய வசதிக்காக ஒருத்தர் தூக்கி உள்ளே வைக்கிறது, மிரட்டுறது இல்லையா? அப்போ இதுதான் நடக்குது அப்படின்னோம்னா, அது வந்துட்டு செந்தில் பாலாஜிக்காக அதே மாதிரி நடத்தப்பட்டதுன்னா அது கண்டனத்திற்குரியது, அது சட்டம் கிடையாது. விசாரிக்கணும், ஆனால் அதற்கான ஒரு முறைமை கடைபிடிக்கப்பட வேண்டும்.
இன்னைக்கு தீர்ப்புலையும் திரும்ப நீதிபதிகள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அவங்களோட உடல்நிலையை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கு ஸ்பெஷலாக அறிவித்திருக்காங்க. இதை இடி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபாலோ பண்ணணும். அதாவது அரசு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படலாம், அதிகாரிகளை பார்த்து மக்கள் குறி வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் விசாரிக்கிறதுல வந்துட்டு நான் ஏற்கனவே இதை டார்ச்சரை பற்றிலாம் நான் எழுதி பேசியிருக்கிறேன். நான் சொல்லக்கூடியது என்னென்னா, டார்ச்சருக்கு எதிரான கன்வென்ஷனில் கையெழுத்து போட்ட நாடு இது. நீங்கள் எந்த விதத்துலையும் ஒரு தனி மனிதனை வந்துட்டு நீங்கள் சித்திரவதைக்கு உட்படுத்தக்கூடாது. அவருடைய வழக்கறிஞர் இருக்கணும், அவருடைய டாக்டர் இருக்கணும், அவங்கள கூட வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். அதுவும் பியாண்ட் 6 o'clock வெளில விடு, மறுநாள் கொண்டு வர சொல். நீங்கள் அப்படியே 24x5 இல்லைங்களா 120 மணி நேரம் கண்டினியூஸாக நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலையே கிடையாது. அப்போனா உங்களுடைய நோக்கம் வேறுபட்டதுன்னு அர்த்தம். ஸோ நீதிமன்றம் சொன்னதை இடி சரியாக கடைபிடிக்கிறது இடிக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது. இந்த 5 நாள் விசாரணையில் செந்தில் பாலாஜி கிட்ட இடி என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க போதுன்னு நினைக்கிறேன்? இது வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னே தெரியாதுங்களே, இடிக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியாதுங்களே. அவர் செந்தில் பாலாஜி எப்போவோ பண்ணாச்சு, எப்போ அரெஸ்ட் பண்ணி அவர் எவ்வளோ உள்ளே இருக்கிறாரு, ஆப்ரேஷனாக பண்ணிகிட்ருக்காரு, இன்னும் ரைடு போயிட்டே இருக்குது. அப்போ 2 விஷயம்தான், வேறு ஏதோ குறி வைக்கிறாங்க, இல்லை இவங்க எந்த வழக்கை தொடுத்தாங்களோ அதில் மணி லாண்டரிங்கான ஆதாரம் இல்லை. அப்போ இந்த 2 விடயம் தான் வந்துட்டு அவங்கள ரொம்ப ப்ரெஸ் பண்ணுது. எவிடன்ஸே இல்லாத போயிடுச்சுன்ற நாளைக்கு ப்ரூவாச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு தலைக்குணிவை ஏற்படுத்தும். மிகப்பெரிய இவ்வளோ தூரம் பெரிய ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணதுக்கான எவிடன்ஸே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அந்த வழக்கு எந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து இல்லையா? செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் எங்கே எவிடன்ஸ் எடுத்தீங்கன்றத தெரியலையே. 2013-14 பண்ண ஒரு இது, 2019 வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக விசாரணையில் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு, 2023 தானே நீங்கள் வரீங்க. அப்போ உங்களுடைய கன்வீனியன்ஸ் வந்துட்டு அங்கே எவிடன்ஸ் இருக்குமா இருக்காதான்றது எப்படி நமக்கு தெரியும்? எவிடன்ஸ் இல்லாத ஒன்றத்தை வந்துட்டு நீதிமன்றம் ஏற்க போகிறதில்ல, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்படியான கேள்விகளாக ஆகிடும். எனவே இதில் வந்துட்டு செந்தில் பாலாஜி அளவிற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒரு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். தொடர்ந்து இப்போ வரைக்கும் அந்த ரைடு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் ரைடு நடந்துகிட்ருக்கு, அந்த எவிடன்ஸை இவங்களாம் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஏதாவது இருக்குதா? அதுக்கு தான் வாக்குமூலத்தை வச்சு இவங்க பண்ணலான்ட்டு இந்த தடா கேஸில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய வாக்குமூலத்தை அவருடைய கையெழுத்தை பெற்று வாயெல்லாம் எழுதிக்கிட்டு இதில் ஒரு கையெழுத்து போட்டுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அப்புறம் அதையே அவருக்கு எதிராக திருப்பி தண்டிக்கிறது, அது வந்துட்டு சரியாக இருக்காது. நீங்கள் எவிடன்ஸை கொண்டு வந்துட்டு இவருடைய வாக்குமூலத்தோடு அது தொடர்பு படுத்தி காட்டணும், இல்லாட்டி நடக்காது. நீங்கள் கணக்கை ஆராய்ச்சிங்க, கணக்கில் அவ்வளோ பணம் இருந்துச்சா, கணக்கில் கொடுக்கப்பட்ட பணம் இதற்காக வேலையை வாங்கி தருவதற்காக பெறப்பட்ட பணம் தானா அப்படின்னு நீங்கள் கொராபரேட் பண்ணணும், இல்லாட்டி முடியாது. இப்போ 22 லட்சம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 22 லட்சம் எப்படி வந்த பணம், அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும். இவர்கிட்ட கேட்க முடியாது, அது அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ, முடிச்சு போச்சு. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இடி மஸ்ட் ஃபாலோ த ட்ரூத், த ட்ரூத்ஃபுல் பாத் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அது பண்ணாங்க அப்படின்னா போதும். அது வந்துட்டு இவங்க லேட்டாக பண்ணதுனால இந்த கேஸை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது அப்படின்றது தான் பலருடைய கணிப்பு. ஆனால் செந்தில் பாலாஜி இந்த 5 நாள் விசாரணையில் வந்து வாயை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தால் ஆளும் திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டு தானே இருக்கு இல்லையா? திமுக பயப்படாதுங்க, எனக்கு திமுக பற்றி தெரியும், திமுகலாம் பயப்படாது. திமுக திமுகவும் பயப்படாது, திமுக பயப்படாததுனால நாங்கள் கேள்விக்கு சொல்லுங்க. மற்ற எதிர்கட்சி தலைவர்களை விட்டு அறிக்கை வைக்க விடுறதா இருக்கட்டும், முக்கியமான லாயர்ஸை கூப்பிட்டு வந்து செந்தில் பாலாஜிக்காக வாதாட வைக்கிறதா இருக்கட்டும், அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா பொன்முடிக்கு இந்த அளவுக்கு இடி இது பண்ணப்போ முக்கியத்துவம் கொடுக்காதவங்க செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் திமுக கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ணாமலை முன்வைக்கிறார். ஸோ அதனால தான் அந்த கேள்வி வருது. ஏன் செந்தில் பாலாஜிக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசு அவ்வளோ முக்கியத்துவம் தந்தது, திமுக தந்ததை விட நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க? 1,62,00,000 இதானே வழக்கு, சரிதானே? 20,000 கோடி ராகுல் காந்தி சொன்னார், ஏன் அதுக்கு போது இடி பாயலை, ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? அவன் அவன் கட்சிக்காரனை காப்பாற்ற தான் போகிறான். 72,000 கோடி ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அஜித் போவார், அவர் ஏன் நீங்கள் வந்துட்டு துணை முதலமைச்சராக்குனீங்க? ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது, ஊழலை காட்டி ஒரு கட்சி ஒரு கட்சியை பயமுறுத்த முடியாது. காரணம் என்னென்னா, ஊழல் பண்ணாத கட்சி கிடையாது இந்த நாட்டில் கிடையாது. இப்போ அண்ணாமலை போகிறாரு, அவர் சொன்னார் இது வந்துட்டு பிஜேபியினுடைய பணத்தில் தான் நான் செலவுபட்டு போகிறேன்னு சொன்னார். அவர் நான் கட்சி நடத்துறதுக்கே என்னுடைய 4 நண்பர் 2 பேரை சொன்னாரா இல்லையா? அப்போ இப்போ இருக்கிற பணம் இப்போ நண்பர்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? 1,000,000,000 மக்களை திரட்டுறீங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு நண்பர்கள் தான் பணம் கொடுக்குறாங்களா? சொல்ல முடியுமா அவர்? அதனால் ஊழலை பற்றி பேசுகிறதுக்கான அருகதை இந்த நாட்டு கட்சிக்கிட்டே கிடையாது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன்,
போடலில் மிதக்கிறது இந்தியா அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் அவனை தான். ஸோ இப்போ உங்களுக்கு 5600 crore கார்பரேட் கிட்டேருந்து வந்திருக்க ஃபண்டு பிஜேபிக்கு இந்த 5 ஆண்டுகளில் எதுக்காக வந்துச்சு? நல்லாட்சி தருகிறார்கள், நாட்டு மக்கள் சுபிச்சமாக வாழ்கிறார்கள், அதுக்காக கொடுத்தாங்க. இதை கொடுத்தான்னா அது நடக்கும், அவ்வளோதானே. இதோ இப்போ இந்த மைன்ஸ் எல்லாம் ஏழை விட்றாங்க, இது மைன்ஸுக்காக ஆர்ஜிதப்படுத்துகிறாங்க இல்லையா? கடலூரில் என்எல்சி பண்ணுது, அது யார் கொடுக்க போகிறாங்க? தனியாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஏன் தனியார் கொடுக்கணும்? இவங்க பண்ணலாமே. அதான் அரசாங்கத்தினுடைய வேலை இல்லைங்க. நிர்மலா சொல்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க நிலக்கரியை வெட்டி எடுப்பாங்க, டிக்னேட்டை வெட்டி அவங்க அங்கே மின்சாரம் தயாரிக்க போகிறாங்களா? தயாரிப்பாங்களா? தான் அது கிடையாது, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், அவ்வளோதான். நாங்கள் ஏழை விட்டோம், காசு வந்துச்சு. இதுதான் நேஷ்னல் மானிட்டரி பைப்லைன், மானிட்டைசேஷன் பைப்லைன், என்எம்பி. அதான் வித்துட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவங்க எங்கே வேணாலும் வித்துட்டுருப்பாங்க. இதுக்காக ரோடு போட்டு தர்றது, ஏர்போர்ட்டை பெருசாக்குறது, இதுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறது, நம்ம ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறது, விமான நிலையத்தை பெருசாக்குறது, ஹெலிகாப்டர் விடுறது, எல்லாமே அவங்களுக்காகத்தான். எதுவுமே மக்களுக்காக இல்லை. மக்களுக்காக செய்கிறத பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலே இல்லாத ஒரு கட்சி பிஜேபி. இவங்களாவது 1000 ரூபா கொடுக்குறாங்க, இவரே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறாரு ஸ்டாலினே. அப்புறம் என்ன இருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போனாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபரமந்தூர் கேஸ் ஃபார் ஸ்டடி என்விரான்மெண்ட் அப்படின்போது அடிக்கடி மழை பெய்யும். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3வது பெரிய ஏரி, முதல்ல வீராணம், 2வது மதுராந்தகம், 3வது வந்து ஸ்ரீபரமந்தூர். நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா மறுநாள் காத்திர இதாகிடும். சுற்றிலும் இருக்கக்கூடிய அவ்வளோ கிராமங்களுக்கும் தண்ணி போகும், அவ்வளோ பெரிய ஏரி. இப்போலாம் நிரம்பு தானே கேளுங்க, மழை பெய்யுதானே கேளுங்க. என் அத்தை வீடு அங்கே இருக்குது. அதோ அந்த கண்ணாடி கம்பெனி எடுத்தாந்து வச்சா அன்னைக்கு ஒழிஞ்சுதியா மழை அப்படின்னாங்க. எது கண்ணாடி கம்பெனினா? இந்த பெல்ஜியம் கிளாஸ் அந்த கம்பெனி வந்துட்ட உடனே அவங்க ஒரு பாய்லர் கொளுத்தி வச்சா அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா, அது ஹீட்டை கக்கிக்கிட்டே இருக்குது, சர்ஃபேஸ் வந்து அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மழை கிடையாது, அவ்வளோதான், ப்ரெசிபிடேஷனும் நடக்காது. இப்போ என்னாச்சு? அங்கே எதுக்கும் இடமே இல்லை. விவசாயம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் தூசு, இவ்வளோ தான் டெவலப்மெண்ட்டு. இதுக்கு தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் வரணுன்றாங்க. கார் கம்பெனி எந்த நாடு வரவேற்குது? கார் கம்பெனியை தயாரிக்கிறது இடம்லாம் இல்லையா? யூரோப்லேயோ அமெரிக்காலையோ கனடாலேயோ ஏன் அவங்க துரத்துறாங்க? ஒரு கார் தயாரிக்க பல லட்சக்கணக்கான வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் போகுது. நான் விரும்பலை, அவ்வளோதான். நாம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம், டேக்ஸ் ரிபேட்டு கொடுக்குறோம். இதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னோம்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறோம், எம்ஓயு. அதை எடுத்து வெளியிட சொல்லுங்கப்பா. என்விரான்மெண்ட் அழிச்சு, மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிச்சு, விவசாயத்தை அழித்து, உணவு உற்பத்தி அழித்து, கார்பரேட்டை வாடணும். இதை தவிர வேறு என்னது வளர்ச்சின்னா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டாரு, அஜித் பவார் துட்டு கொள்ளையடிச்சிட்டாரு, சுவேந்தர் அதிகாரி ஏகப்பட்டதாக கொள்ளையடிச்சிட்டார். இதெல்லாம் கதை. கொள்ளையடிக்காதையா நீங்கள் இருக்கிறீங்க? கொள்ளையடிக்கிறதையே நீங்கள் வந்துட்டு லீகலைஸ் பண்ணவங்க தானே நீங்கள். வெளிநாட்டு பணங்க, வெளிநாட்டு நிறுவனங்கிட்ட வந்து தேர்தல் நிதி வாங்கக்கூடாது, சட்டத்துக்கு விரோதம். காங்கிரஸும் வாங்கினாங்க, பிஜேபி வாங்கினாங்க. அவர் என்ன பண்ணார்? நிதியமைச்சராக இருந்த ஜெய்ட்லி என்ன பண்ணார்? மாற்றிட்டார். அதை வந்துட்டு சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணார். வெளிநாட்டு நிறுவனமாக இருக்கலாம், இங்கே வந்து தொழிச்சுட்டா அது இந்நாட்டு நிறுவனம் தானா? உடனே அவங்ககிட்ட வாங்கிக்கலான்னாங்க. ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க. யார்கிட்ட வந்துட்டு? வேதாந்தா கிட்டேருந்து வாங்கினாங்க. அவன் டக்கு டக்கு டக்குன்னு துப்பாக்கியால் சுட்டான், 15 பேர் செத்து போனாங்க. மக்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது? இவங்களாம் இந்த மாதிரி கார்பரேட்டுடைய அடிமையானது. இதுதான் நம்ம வந்துட்டு பிராணி கேபிட்டலில் சமட்டுறோம். பட் இந்த நாடு புரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு. இறுதியாக ஒரு கேள்வி கேட்கலாம் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுனது தொடர்ந்து சர்ச்சையாயிட்டு இருந்துச்சு. மணிப்பூர் விஷயத்துலக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அங்கே பேச போகிறப்போ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னாரு. அதுக்கு தொடர்ந்து விளக்கம் கொடுக்க போக அவங்க வந்து சிறுபான்மையினே கிடையாது, அவங்க சிறுபான்மையினு சொன்னால் செருப்பால் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே இருக்குது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப பெரிய தவறு அவர் பண்ணது. நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவன் 2015 வரைக்கும், இப்படி ஏன் பேசினாருன்னே தெரியல. நமக்கு மக்கள் வாக்களிக்கணும், அது அவங்களுடைய சுதந்திர தேர்வு. நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்கு போடுவாங்க? இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக இதை தாண்டி ஒரு மாற்று வேணுன்றவங்க ஓட்டு போட போகிறாங்க. அதில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தள்ளியணிக்க போகிறாங்க. மாற்று வேணுன்றவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போடலைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் உங்கள் கட்சியில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னு தெரியும். இவர் அவசரப்பட்டு இவருக்கு ஏதோ வழக்கு சுபாவமோ இல்லை ஏதோ தோஷமோ தெரியலை, திடீர்னு வந்துட்டு திடீர்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கு தமிழர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டாங்களே,
28 லட்சம் ஓட்டு தானே வாங்கினது. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடாத மற்ற தமிழன்லாம் வந்துட்டு சாத்தானா? அந்த இந்து தமிழன் ஏன்னா அப்படி தானே இன்ஃபுரன்ஸ் வருது. அவனெல்லாம் சாத்தான முடியும் இல்லையா? உளறல் அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அந்த உளறலை இப்போ சரி கட்டுறாரு. சிறுபான்மைன்னு சொன்னால் சிறுபலன் நீ ஏன் சிறுபான்மை சிறுபால் அடிப்போம்? சிறுபான்மை அப்படின்ற ஒரு நாங்கள் வந்துட்டு தமிழர்கள் நாங்கள் பண்பாட்டு அடிப்படையில் நாங்கள் ஒரு சிறுபான்மைன்னு சொல்லி தான் வந்துட்டு நாம் வந்துட்டு ஜல்லிக்கட்டையை காப்பாற்றிருக்கிறோம். தெரியுமா அவருக்கு? அரசமைப்பு சட்டப்பிரிவு 29(2) கீழ் சட்டம் இயற்ற வேண்டும்னு சொன்னோம், நாங்களாம் சொன்னோம். அதுபடி தான் சட்டம் மீட்டிருக்குது. சிறுபான்மை எங்களுடைய பண்பாட்டு இதை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டம் பாஸ் ஆகிருக்கு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறுபான்மை தானே, எங்களுக்குன்னு ஒரு தனித்த பண்பாடு, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பண்ணோம். எனவே சிறுபான்மைன்றது கேவலம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் அப்படி சொல்லாத எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் என் தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியலை அவங்களால. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சாத்தானுடைய பிள்ளைங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டீங்க. இது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய அவதூறு கூட. அது ஏன் வடக்கு போடலன்னு தெரியலை. மிகப்பெரிய அவதூறு. அதாவது ஒரு கொள்கை வரையறை இல்லாத ஒரு கட்சி, அதனுடைய தலைவர் இப்படி தான் பேசுவாங்க. தான் தோன்றித்தனமாக தான் பேசுவாங்க. அதில் வந்து வேணதான். அது ஒரு கொள்கை வரையறை இருந்துச்சு அப்படின்னா அது பேசும் சரியாக. கொள்கை வரையறையில் நான் தான் கட்சி, நான் தான் பேச்சு, எந்த தான் கொள்கை, நான் பேசுகிறதோ கொள்கை அப்படின்னு நினைக்கிறதுனால வர்ற வேணாம். இது வேறு ஒன்றும் இல்லை. சீமானோட வந்துட்டு சாகுல் அமீது இல்லையா இருந்தார், இறந்து போயிட்டார், பெரிய தமிழ் தேசியவாதி. அவர் மட்டும் எப்படி உன்னோட வந்தார்? இல்லை இன்னொருத்தர் இருக்கிறார். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கானவர் இருக்காங்க. இந்த நம்ம நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மற்ற நாட்டிலேயே மதம் வந்துட்டு அரசியலை டாமினேட் பண்ணலை. இங்கே ஜாதியே டாமினேட் பண்ணலையா? ஜாதி டாமினேட் பண்ணியிருந்ததுனா தான் இன்னைக்கு தான் அசம்பிளியில் வந்துட்டு 30-40 பாமக எம்எல்ஏக்கள் உட்காந்துருப்பாங்களே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? சாதியும் டாமினேட் பண்ணோம், மதமும் டாமினேட் பண்ணோம். அதனால தான் பிஜேபி தமிழ்நாட்டை டாமினேட் பண்ணல. இந்த அறிவு கூட இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம? நீ அவனை தமிழன்னு சொல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழன் தானே அவன், தமிழ் தானே பேசுகிறான். அவன் தமிழை பேசுகிறான், தமிழில் பற்றாளாக இருக்கிறான், தமிழில் கவிதை எழுதுகிறான், தமிழ் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், தமிழரோட தான் வளர்கிறான், தமிழரோட தான் பிரியாணி சாப்பிட்றான், தமிழரோட தான் எல்லாம் கொண்டாடுறான். ஏன் பிரிக்கிறீங்க? நீங்கள் பட்டை அடிச்சிருக்கீங்க, குல்லா போடுறேன். நீங்கள் நானும் பட்டை அடிக்கிறோம், அவர் குல்லா போடுறாரு, அவ்வளோதானே. என்ன இதில் வந்துட்டு உங்களுக்கு வித்தியாசங்கள் என்ன உங்களை? அது பிஜேபி மனநிலை தானே அது. மோடி சொன்னார்ல, ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் போட்டுக்கூடிய ஆடையே அவர் யார் என்று காட்டிவிடும். இவர் ஆராய்ச்சியாளர், பெரிய ஆராய்ச்சியாளர் இவர். இவர் சொல்கிறார் அது மாதிரி தானே நீங்களும் சொல்கிறீங்க. அவங்க ஏன் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வந்துட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உங்களை தேர்ந்தெடுக்கல? ஒரு வலிமையான கட்சி வேணும்னு எதிரில் பார்க்குறாங்க. திமுக ஒன்று எல்லாத்தையும் செஞ்சிடலை, இல்லை நீங்கள் போராடினதுனால எல்லாமே நடந்துடல, ரெண்டுமே உண்மை தானே. அப்போ என்ன அர்த்தம்? நாடு தழுவிய அளவில் அவன் பார்க்குறான் பிஜேபிக்கு எதிராக யார் அப்படின்னு. எனவே காங்கிரஸ் அப்படின்றது மையத்துக்கும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம்னு தேர்ந்தெடுக்கிறான். அந்த அரசியல் தேர்ச்சியை, அந்த அரசியல் தேர்வை ஏன் உங்களால் சகிச்சுக்க முடியல? உன்னையான் தேர்ந்தெடுக்கணும் இப்போதைக்கு சொல்லுங்கள். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் மக்களை குற்றவாளி ஆக்குற மனநிலை மாதிரி தான். தவறு இல்லாது அது பிஜேபி பண்ணுற வாக்கு வங்கி அரசியல் மாதிரி தானே நீயும் பண்ணுற, தப்பாக பண்ணுறேன். அவங்க ரொம்ப ரைட்டாக பண்ணுவாங்க, நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு சந்தேகத்திற்குரியதாக ஆயிடுச்சா இல்லையா இப்போ? அப்போ அவன் பண்ணது சரின்னு ஆகுதா இல்லையா? எனவே மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, இடம் சார்ந்து தமிழ் தேசியம்னு பேசுங்க. ஆனால் எது தமிழ் தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அதை அப்படியே தூக்கி ஆந்திராவில் வச்சிங்கன்னா பொருந்தணும். அதுக்கு பிறகு தான் தேசியம், தேசியம் தாயகம் தன்னாட்சி அப்படின்னு சொல்லும்போது எதையெல்லாம் புலிகள் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்த வேணாம். இதெல்லாம் தெளிவான ஒரு கொள்கை கோட்பாடு அடித்தளம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு மாட்டிக்க வேண்டியிருக்கும். நிறைய விஷயம் குறித்து விரிவாக பேசியிருக்கோம் சார். உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ், இன்டீரியர் ஃபோம் வாஷ், பல சேவைகள், 5K கார் கேர், உங்க கார் எங்க கேர், டாஸ்லா ஆல் டே லிப் கலர், அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் at ₹200. பிரம்மாண்டம் பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெய்சந்தரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை.